ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் கிரிப்டோ சேனல். திஸ் இஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னன்னா, முக்கியமான கிரிப்டோ கரன்சிஸ் நியூஸ் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களா, என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல பேங்க், அவருடைய சீஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஐஎம்எஃப் மீட்டிங் போயிருக்காரு. எங்கே நடந்திருக்குன்னா, வாஷிங்டனில் நடந்திருக்கு. அங்கே வந்து நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட என்ன பேசியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ரெகுலேஷன் பண்ணலாம், நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து இதை ரெகுலேஷன் பண்ணாமல் நீங்கள் அன்ரெகுலேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இது இதோட டெக்னாலஜியாக வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் அதை ரெகுலேஷன் பண்ணி கொண்டு போகலாம். இதனால் பிட்காயின் மூவ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி, இந்த பிளாக்செயின்றது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து அகெயின்ஸ்டாக வந்து அங்கே பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பீட்டர் பிராண்ட். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஒரு ஸோ நீங்கள் வந்து அலிஷா வீடியோலையும் பார்த்துக்கலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிப்பிள் வந்து டைமண்ட் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு புல்லிஷ் மூமெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த புல்லிஷ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சம் கீழே அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் ஒன்றும் அதை அனலைஸ் பண்ணலை, அனலைஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும். இவர் வந்து இப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் புல்லிஷ் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ரிப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது, ஏதோ இன்சைடில் போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் எதுவும் உள்ள பயன்ஸில் பண்ணாமல் பொறுத்திருந்து பாருங்கள். ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிசிஹெச் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிட்காயின் வந்து ஃபோர்ட் பக்க காயின் வந்து ஃபேமிலி, பிட்காயின் ஃபேமிலியில் இருக்கிறது பேர் வந்து பிட்காயின் கேஷ். இது என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு மைனர், வெறும் ஒரு மைனர் என்ன பண்ணியிருக்குன்னா, இதோடைய ஆஷேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நேரமாக அவர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காரு. 50% வந்து அந்த ஆஷேட்டை வந்து இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு, ஒரே வெறும் ஒரு 24 மணி நேரத்துக்காக. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எப்படி வந்து ஒரு மைனரால் இப்படி முடியுது அப்படின்னு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். அடுத்த விஷயம் என்னன்னா, மணிகிராம் என்ன பண்ணலாம், ரிப்பிள் வந்து லான்ச் பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ்லாம் இருக்குது ரிப்பிளில். ஸோ மேபி என்னுடைய அன்லைஸ் படி கொஞ்சம் நீங்கள் தள்ளியாக இருக்கலாம். ஏன்னா இதுமாரி ஒரு நியூஸ் அப்போ தான் என்ன போடுவாங்கன்னா, எனக்கு ஒரு கேட்டன் வருது என்னன்னா, எப்போல்லாம் பீப்பிள்லாம் புல்லாக இருக்கணுங்களோ அப்போ நம்ம பியராக இருக்கணும், எப்போல்லாம் இந்த நம்ம பீப்பிள்லாம் பியராக இருக்காங்களோ அப்போல்லாம் புல்லாக இருக்கணும். ஸோ இதை வந்து நான் சொல்லலை, என்னுடைய குருகிட்ட நான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கியூகாயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மார்ஜின் ட்ரேடிங் சர்வீஸ் வந்து கொண்டு வராங்க. அதாவது எப்போ கொண்டு வரோன்னா, அக்டோபர் 31, இந்த மாதம் 8 31ல் அவங்க வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 8 அதேமாரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த எக்ஸ்சேஞ்சோட நேம் நான் வந்து அது சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் ஃபண்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபண்டை வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், அடுத்த பிட்காயின் மூவ் எங்கே, நான் போனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு 30% 40% டிப்போ இருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணபடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எது கீழே க்ளோஸ் ஆகக்கூடாதுனா 8000 8500 லெவல். ஸோ இதுக்கே நம்ம வந்து வீக்லியில் க்ளோஸ் ஆகக்கூடும், அவர் டெய்லியில் க்ளோஸ் ஆகக்கூடும். நம்ம அப்படி க்ளோஸ் ஆகும், நம்ம வந்து திருப்பி வந்து பேரிஷ் சைனில் வந்து திருப்பி நம்ம 5th wave வந்து ரேலியாக போவோம். ஸோ இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் சைனாக ஆகிடும். ஆனால் புல் சைன் இருக்குது. நம்ம வந்து 50% ரீட்ரேஷன் இல்லை 61.8 ரீட்ரேஸ்மெண்ட் விச் இஸ் 8700 9000 இந்த ரேஞ்சில், 9400 மேலே க்ளோஸ் ஆகணும்னா நம்ம அடுத்த மூவ் வந்து ஒரு பெரிய பெரிய மூவாக இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலி புல் மார்க்கெட்டாக நம்ம போன வேலையே சொல்லியிருந்தால் பாட்டம் அவுட் ஆகிடுது. பட் நம்ம ஏன் டெக்னிக்கலாக போகணும், பட் நம்ம வந்து ரெண்டு சைடும் யோசிக்கணும்ல. ஸோ இதர் புல் ஆர் பியர், நம்ம கவுண்ட் இன்வாலிட் ஆகும், நம்ம தப்பாகும். லைஃப்பில் வந்து யாருமே தப்பு பண்ணிட்டு வந்தாங்க இல்லை, யாருமே கிரிப்டோ லாஸ் பண்ணவங்களும் கிடையாது, எல்லாருமே லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா. ஸோ நம்ம கவுண்ட் மாறிச்சுனா ஓகே, நம்ம அடுத்த கவுண்ட்டில் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நான் ஃபெயில் ஆனாலும் நான் நிறைய விஷயம் கற்றுப்பேன். ஓகேங்களா. ஓகே, இதான் வந்து பிட்காயின் அப்டேட். நம்ம இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும். இதுவே நம்ம 9500 மேலே க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, 12000 $12000 இருக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தீபாவளியில் என்னுடைய ஃபேமிலிக்கு, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ எனக்கு வாழ்த்தையாகவே இருக்கும், மிக்க நன்றி. அதேமாரி உங்கள் ஃபேமிலிக்கு உங்களை நான் வந்து என்னோடய ஹாப்பி தீபாவளியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்னும் இந்த வீடியோ முடியுது, அது சந்திப்போம். பாய்.